பிக் பாஸ்ல மதுமிதா டெர்மினேட் செய்யப்பட்டாங்க, அதாவது அவங்களே வெளில போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனால் மதுமிதா வெளில போனதை பற்றி சில திடுக்கிடும் தகவலும் அதிர்ச்சி அளிக்கிற தகவலும் இப்போ வெளியில வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போறோம். மதுமிதா வந்து வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு சண்டேல வந்து தன்னோட வாக்குவாதத்தை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி பிக்பாஸ் விதிமுறையை மீறி தன்னையே துன்புறுத்திக்கிட்டதுனால பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னு வந்து பிக்பாஸ் வந்து அறிவிப்பு செஞ்சாங்க. அதை தொடர்ந்து பிக்பாஸ் வீட்டிலேருந்து மதுமிதாவும் வெளில போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து சில விஷயங்களை வந்து விஜய் டிவி வந்து மறைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்றதுக்காண்டி இதுக்கு முன்னாடி வந்து பிக்பாஸில் வந்து சரவணன் வந்து கமல்ஹாசன் சார் முன்னாடியே வந்து நான் பஸ்ஸில் ஏறுறதே வந்து பெண்களை அப்படின்னு சொன்னதே வந்து பெண்கள் அமைப்புலேருந்து ஒரு பயங்கரமான எதிர்ப்பு எழுந்துச்சு. கமல்ஹாசன் சார் வந்து அரசியலில் இருக்காரு, அவர் முன்னாடியே வந்து ஒருத்தவர் வந்து பஸ்ல ஏற வந்து பெண்களை உரசதான் ஏறுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கமல்ஹாசனும் சிரிச்சுக்கிட்டே வரவேற்பு தர மாதிரி அதுக்கு பேசுறாரு. இது வந்து கண்டனம் தெரிவிக்காம இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை எழுந்துச்சு. அதை தொடர்ந்து விஜய் டிவி வந்து இதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின
விஜய் டிவி அந்த வெள்ளிக்கிழமை நடந்ததை போட்டே காட்டல. ஷெரீன் வந்து இவ்வளவு நாள் மெச்சூரிட்டியா இருக்காங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் அந்த பிக் பாஸ் வீட்டில் கரெக்டாக இருக்காங்க. ஷெரீன் வந்து எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க பிரச்சனைக்கு வந்து அவங்க கரெக்டாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து மதுமிதா வந்து சேரன்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. என்னென்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து நான் வந்ததுலேருந்து இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து தண்ணி இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு சேரன் வந்து மதுமிதாட்ட கேட்க, அதுக்கு நம்ம மதுமிதா வந்து சென்னையில் வந்து தண்ணி தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது, சென்னையில் வந்து குடிக்கவே தண்ணி இல்லை, நம்ம வந்து ஜாலியாக குளிக்கிறதுக்கு வந்து தண்ணி இருக்குன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நார்மலாக சேரன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மதுமிதா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது கர்நாடகா தான் தண்ணி தரமாட்டுறாரு, நம்ம வர்ணபவானும் தண்ணி தரமாட்டுறாரு சென்னைக்கு, எப்போ தான் இதுக்கு ஒரு விடிவு பிறக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப சேரன் அந்த சைடு வந்து இதை கேட்டுட்டு கர்நாடகா காவேரி இப்படிலாம் நாட்டை பிரிக்கிற மாதிரி பேசாதீங்க, உங்களால் பெரிய பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு, பிரிவினவாதியாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாங்க. அதுக்கு மதுமிதா எப்பவும் சண்டை போடுற மாதிரி தன்னோட குரலை வந்து உயர்த்தி பேசுகிற மாதிரி எப்பவும் போல் பேசினாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு சண்டையாயிருச்சு. ஏற்கனவே மதுமிதா மேலே கடுப்பில் இருக்க நம்ம கவின் சாண்டி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு, மதுமிதா நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யாரோ ஒரு ஆள்கிட்ட பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, காவேரி பிரச்சனையை பற்றி இந்த பிக்பாஸ் வீட்டில் பற்றி பேசினா தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையாகும், இப்படி தான் வந்து சரவணன் வெளில போனார், நீங்கள் வந்து பிக்பாஸில் வந்து பிரச்சனையை கிளப்பாதீங்க அப்படின்னு பேச ஷெரீன் வந்து ஒரு தேவையில்லாத வார்த்தையும் விட்டாங்க. உங்களை மாதிரி ஆள் இருக்கிறனால தான் தமிழ்நாட்டுக்கு வந்து காவேரியை வந்து கொடுக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போவுமே காவேரி இதனால் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற வார்த்தையும் விட்டாங்க. உடனே வந்து மதுமிதா வந்து ரொம்பவே கொந்தளிச்சு திரும்பியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிகழ்விலையாவது கவினும் சாண்டியும் மதுமிதாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் தமிழர்கள்ன்ற ஒரு உணர்வில், ஆனால் திரும்பியும் மதுமிதா மேலே தான் உள்ள கடுப்பில் வந்து திரும்பியும் ஷெரீனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிரச்சனை ரொம்ப மூத்த வனிதா விஜயகுமார் இதை வந்து விலக்கி விடலாம், ஆனால் பிரச்சனைக்கு மூல காரணமே வனிதா விஜயகுமார் தான், ஏன்னா அவங்க தான் மதுமிதாவை வந்து டார்கெட் பண்ணி இந்த பிரச்சனைக்கான அதிகமான காரணம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஷெரீன் வந்து நீங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பேசுகிறீங்களே, பிக்பாஸ்குள்ளே எதுக்கு வந்தீங்க, தமிழ்நாட்டுக்காண்டி உயிரே கொடுத்துருவீங்களா அப்படின்னு ஷெரீன் சொல்ல, இந்த பிரச்சனை டைனிங் ஹாலில் நடந்ததுனால அங்கே உள்ள கத்தி எடுத்து உயிரென்ன நான் என்ன வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு உடனே கையை எடுத்துக்கிட்டாங்க. கையறுத்ததை தொடர்ந்து பிக்பாஸ் விதிமுறையை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி மதுமிதாவை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது கையறுத்ததை விட பிக்பாஸில் அன்னைக்கு காவேரி பிரச்சனையை பற்றி பேசினதா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு, அதனால தான் வந்து மதுமிதாவை வெளில அனுப்பிச்சிருக்காங்க. மதுமிதா எலிமினேட் ஆகி கமலஹாசன் சார் முன்னாடி பேசும்போது கூட கமலஹாசன் இதை பற்றி மதுமிதாவை பேச விடலை, ஏன்னா மதுமிதா அந்த இடத்துல பேசியிருந்தா அது எவ்வளவு பிரச்சனை ஆகும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அதை பேச விடலை. ஆனால் விஜய் டிவி இந்த விஷயத்தை லைட்டாக எடிட் பண்ணியாவது பிரச்சனை வர போட்டு காமிச்சிருக்கலாம், ஏன்னா ஷெரீன் கவின் சாண்டி எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் பேசியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த விஷயம் நடந்து ரெண்டு மூணு நாட்கள் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் பிக்பாஸில் நிறைய நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி பேச போறது இல்லை. தமிழ்நாட்டுக்காக சப்போர்ட் கொடுத்த மதுமிதாவுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும், கண்டிப்பாக திரும்பியும் மதுமிதா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபர்ஸ்ட் ஜங்ஷன். நன்றி, வணக்கம், பை.